Hi friends, welcome to Engineerian. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான உங்கள் லைஃப், நம்ம எல்லார் லைஃப்புமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என் லைஃப்பு இங்கேருந்து வேறு லெவலுக்கு மாறணும், ஃபினான்சியலாக சரி, ஏதோ ஒரு விதத்தில் நான் பொருளாதார நிலையிலையும் சரி, பணக்காரன் ஆகிறது சரி, இல்லை எதுலையோ ஒரு விதத்தில் நான் வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணக்காரனாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எல்லாருமே நல்லா கடினமாக உழைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படி உழைக்கணும், அது செய்யணும், இந்த செய்யணும், இந்த இந்த ரூல் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அடிப்படையான விஷயம் என்ன, அதாவது நம்மளோட எந்த கோல், நம்மளோட கோல் எதை நோக்கி மூவ் ஆகுது, லைஃப் எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்காது. அதாவது இது பண்ணால் இப்படி போகணும் இப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீ இதை பண்ணணும்ப்பா, இப்படி பண்ணால் தான் இங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. பணக்காரனாக இருக்கக்கூடிய ஜெஃப் பெசோஸ், அதாவது அமேசானோட ஓனர், உலகத்திலே பெரிய பணக்காரனாக ஆகக்கூடியவர் வந்து 1998 வந்து அந்த டைம் பீரியட்ல amazon.com அப்படிங்கறத தொடங்கினாரு. சோ இப்போ 2020 வந்து ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸா இருக்கும் அப்படிங்க அவர் நம்பினாரு. அதே மாதிரி எலன் மஸ்க், டெஸ்லாவா இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், அதாவது பிரைவேட்டா ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனி பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்காரு. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நம்ம எல்லாம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், சோ எல்லாருமே நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம். ஸோ அவர் வந்து 2 ஃபிசிக்ஸ் டிகிரி மட்டும் முடிச்சிருக்காரு, ஒரு கிராஜுவேட் கூட கிடையாது. பட் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த போரிங் கம்பெனி, அதுக்கப்புறம் ஸ்டார் லிங்க், அதாவது கார்பரேட் மான்ஸ்டர், அந்த மாதிரி பெரிய லெவலில் வளர்ந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். இதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், பில்கேட்ஸ், எல்லாருக்கும் அவங்களுடைய பணக்காரனாகிறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம், எப்படி அவங்க அந்த லெவலுக்கு போனாங்க, அவங்களோட கோல் எப்படி அவங்க தீர்மானிச்சாங்க, எனக்கு இதான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து சொல்லுவாங்க 2024 நான் மார்ஸ்க்கு எல்லாருக்கும் கொண்டு போவேன், அதாவது 2000 something. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள நான் அவங்கள எல்லாருக்கும் மார்ஸுக்கு கொண்டு போவேன், அப்படி மார்ஸுக்கு போகிறதா என்னுடைய பெரிய எய்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் நம்ம வைப்பாங்க. பாரதியார் சொன்ன மாதிரி எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி, எதனும் வெற்றி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி இந்த விஷயங்களாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம நம்மளோட கோலை டிட்டர்மைன் பண்ணுறது, பணக்காரனாகிறதா இருக்கட்டும் சரி, நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நம்மளோட லைஃபை, இப்போ நம்ம ஆல்ரெடி பணக்காரனாக இருப்போம் பட் நம்ம லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக கொண்டு போகணும், நம்ம இலக்கு, நம்மளோட கோல் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை வந்து நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாமலும் போகலாம். அண்ட் இட்ஸ் பியாண்ட் த வால் ஆஃப் பிலீஃப், அதாவது நம்ம நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். நம்ம இப்போ வந்து நம்மளை நிறைய பேர் வந்து ஏமாத்திருப்பாங்க, அவன் ஏமாத்திட்டான், அவனை விட்டு நான் பெரிய லெவலாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அவன் என்னை ஏமாத்திட்டான்ப்பா, காசுலேயும் சரி ஏதோ ஒரு விஷயத்துலையும் ஏமாத்திட்டான், அவனோட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த எண்ணத்தில் வந்து அவன் மேலே அவனை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ அவன் ஏமாத்திட்டான், அந்த ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னு பழிவாங்கிற உணர்வு இல்லாமல் நான் உன்னால வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம எப்படி ஒருத்தங்களா ஜெயிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்மளோட எண்ணம், எண்ணத்தை ஒழுங்குபடுத்தணும். ஸோ எண்ணம் நல்லா சரியான நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள அதை பதிய வைக்கணும். சரியா நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது பொதுவாக 2 இருப்பாங்க, நம்ம மூளை சொல்றது கேட்கறது இல்லை, மனசு சொல்றது கேட்கும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள தெளிவா பதிய வைக்கும் பொழுது நம்மளோட மனசு ஒருநிலை பெறும், அதாவது ஒழுங்குபடுத்தப்படும். 3வது விஷயம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். என்ன விஷயம், இப்போ நம்ம எண்ணம் கரெக்டாக இருக்கும், நம்ம எந்த விஷயத்தில் போக போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சிந்தனை கிடைக்கும். இந்த சிந்தனையை வந்து நம்ம வந்து திட்டமாக நமக்கு ஒரு இலக்கு நம்ம நிர்ணயிக்கும். எனக்கு இதான்ப்பா பண்ணணும், எனக்கு இந்த விஷயம் தான் பண்ணணும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நான் இந்த தொழில் பண்ண போகிறேன், அண்ட் நான் இத்தனை பேருக்கு உதவி பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு சோசியல் வெல்ஃபேர் பண்ண போகிறேன், எனக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் இந்த கம்பெனியில் இப்படி ஒரு நிலைமையில இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம மனசில் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு செயல், ஒரு திட்டம் கிடைக்கும், இலக்கு கிடைக்கும். ஸோ இந்த இலக்கை வந்து அடுத்த பட்டமாக வந்து நம்ம திட்டமாக மாற்றணும். ஒரு திட்டம், இலக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை திட்டமாக திட்டமாக நமக்கு கிடைக்கும். திட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளான் சொல்லுவோம், பிளானிங் நமக்கு இருக்கும். ஸோ 2வது வந்து பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பிளானிங்ல இருந்து எப்படின்னா ஒரு எல்லாமே ப்ரொசீஜர்ஸாக மாறும், பிளானிங்ல இருந்து செயல் வடிவமாக மாறும். திட்டத்துல இருந்து செயல் வடிவம் அப்படின்னா எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ற ஸ்டேஜ்ல நமக்கு வந்து நேரும். எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது செயல் வடிவம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அதாவது எக்ஸிக்யூஷன்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே, நம்ம ஒரு எல்லா பிளானுமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய சிந்தனைகள், சிந்தனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சிந்தனையா இருந்தாலும், ஒரு தாட்டா இருந்தாலும், நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும், இவ்வளவு விஷயம் பண்ணணும், எந்த ஒரு தாட்டா இருந்தாலும் அதை நம்ம ரிட்டர்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை சக்சஸ் பண்ணவே முடியாது. ரிட்டர்னா எழுதி நம்ம டெய்லியும் ஒரு விஷயம், டெய்லி நம்ம அதை பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அதை பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கான விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக தேடி வரும். ஸோ நம்மளோட எண்ண அலைகள் எல்லாமே ஒழுங்குபடுத்தி வைக்கணும். இது 8 விஷயம் வந்து நான் வரிசையாக உங்களுக்கு லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 8 விஷயங்களை பாருங்கள், இந்த 8 விஷயங்களும் முறைப்படி சரியாக ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் இது எல்லாமே எப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நினைப்பதை நடப்பது எப்படி, நினைத்ததை செய்ய வைப்பது எப்படி, அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி, அண்டத்தின் ஈர்ப்பு விதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் சும்மா பார்த்துட்டு சொல்கிறது இல்லை, நான் ரீட் பண்ணி என் லைஃப்பில் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நினைச்ச விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும், நம்ம ஒரு டீம் இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தோணும், ஒருத்தங்கிட்ட பேச போறோம் சொல்லுவோம், திடீர்னு அவங்க எத்தாப்புல வருவான், சார் இப்போ தான் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தா எத்தாப்புல வந்துட்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பியாண்ட் த பிலீஃப், அதாவது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் பண்ணணும், இன்ஜினியரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க தெரிஞ்சிக்கலாம். அண்ட் வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, புரிஞ்சுருந்தா அவங்க கண்டிப்பா நீங்க பிஸ்தா தான். We'll be right back.